அறிகிற அட்டாவே டோத்தி 12வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பை செல்லபத்து கந்தசாமி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். குள்ள உருவ குறும்பு பார்வை, வெறிந்த நெற்றி, பரந்த வார்வு, கரைபடிந்த பற்கள், கவலையில்லாத தோற்றம், நறுக்கப்பட்ட வீசை, நகைதவழும் முகம், சீவாத தலை, சிறிதளவு வெளிவந்த தொப்பை, செருப்பில்லாத கால், பொருத்தமில்லாத உடைகள், இடுப்பில் பொடிமட்டை, கையில் வெற்றிலைப்பாக்கு பொட்டலம், இது அனைத்தும் வெளித்தோற்றம் கொண்ட வாமனிதர் யார் தெரியுமா? அவர்தான் பேரறிஞர் அண்டா அவர்கள். அப்படி கூறுபவர் யார் தெரியுவா? அவர்தான் நெடுஞ்செழியன் அவர்கள். தமிழ் சமூகத்தில் அசைவ இயக்கத்தை உருவாக்கியவர். எழுத்து, பேச்சு, நடிப்பு, செயல்பாடு என பன்முக ஆளுமையாக மிளர்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிவுலக மேதை, அரசியல் விடிவெள்ளி, பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியாரின் தன்பாட தளபதி, கலையுலக காவலர், திரையுலகில் திருப்புகுடையை உண்டாக்கியவர். சாதி மத பேதங்களை சாடுவதில் இக்கர்சால், இசையறிவில் ஏலிசை வண்டர், தாய்மொழி காப்பதில் தண்டிகரில்லா அரியேறு, நயம்பட நவிழ்வதில் நாவலர் பாபடி, எழுத்துலகிற்கு எழு ஞாயிறு, உரையாடலில் அங்கு புகழ்பெற்ற ஒளிவிளக்கு, வாதாடுவதில் வல்லவை பேரறிஞர் அண்ணா. நல்லதொரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றப்படுபவர் என்று சா வரதவாணன் அவர்கள் அடையாளப்படுத்துவார். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருமுறை தந்தை பெரியாருடன் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தார் மொழிபெயர்ப்பாளராக. அவரது ஆங்கில புலமையை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவரது ஆங்கில புலமையை எப்படி பாராட்டலாம் என்றால், ஏல் பல்கலைக்கழக மாணவர்கள் அவரிடம் ஆங்கிலத்தில் பேச சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I rarely speak in English, but English is not rare to me. அவரது அடுக்குமொழி, I'm not a lorry to carry your soil. வாழ்க அண்ணா, வளர்க அவரது புகழ். Thanks for watching. Please subscribe and share.